உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் உலக அளவில் அவசர சுகாதார நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனாவில் அந்த வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறை தாண்டியுள்ளது இந்த எண்ணிக்கை வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர்களின் எண்ணிக்கையும் பத்தாயிரத்தை எட்டியுள்ளது வெளிநாடுகளை பொறுத்தவரை பதினெட்டு நாடுகளில் தொன்னூற்றி பேர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை வெளிநாடுகளில் அதிகபட்சமாக தாய்லாந்து மற்றும் ஜப்பானில் தலா பதினான்கு பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிங்கப்பூரில் பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது சீனா முழுவதும் பரவியுள்ள கொரோனா வைரஸ் வெளிநாடுகளுக்கும் பரவி வருவதால் சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்தியாவைச் சேர்ந்த அறநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள உஹான் நகரில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்காக பிரத்யேக விமானம் ஒன்றை உஹான் நகருக்கு இந்திய அரசு அனுப்பியுள்ளது சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதால் இந்த வைரஸ் வேகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்திய அரசு வெளிநாட்டவர்கள் குறிப்பாக சீனர்கள் இந்தியாவிற்குள் வரும் அனைத்து வழிகளிலும் கடுமையான பரிசோதனைகள் மேற்கொண்டு வருகிறது மேலும் மோசமான சுகாதார வசதிகள் கொண்டுள்ள ஏழை நாடுகளில் இந்த வைரஸ் அதிவேகமாக பரவும் வாய்ப்புகள் உள்ளதால் அந்த நாடுகளில் எடுக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உலக சுகாதார நிறுவனம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது பல்வேறு நாடுகள் சீனாவுக்கான விமான சேவைகளை நிறுத்தியுள்ளன கூகுள் ஸ்டார்பக்ஸ் டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் சீனாவில் செயல்பட்டு வரும் தங்கள் அலுவலகங்களை தற்காலிகமாக மூடியுள்ளன